வணக்கம் முதலாளி. பையன் யார் மிஸ்திரே? எனக்கு ஊர் மெட்ராஸ். மெட்ராஸ் பேர் என்ன? என் பேரு விஷ். கிருஷ்ணா, கிருஷ்ண முதலாளி. அண்ணாத பையங்க வேலை தேடி வீட்டுக்கு வந்தானுங்க. முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேனுங்க. வேலையா? பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கா? சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. நாளைக்கே வா. இல்லைங்க, நாளைக்கு. சார், தயவு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இவ்வளவு பெரிய செருப்பை மாப்பிள்ள போட்டு நடந்தா தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அப்புறம் நாளில் தூக்கிட்டு அலையணும். இல்லைங்க, செருப்பு மாதிரி உழைப்பேன்னு சொல்ல வந்தேன். செருப்பு மாதிரி உழைக்க வேணா, மாடு மாதிரி உழைச்சா அதுவே போதும். உண்மையிலே இவன் மாடுதாங்க. ஏ பக்தா, கிருஷ்ணா உண்மையெல்லாம் உடைச்சிட போட்டிருக்கேன். ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணா முதலாளி பையன் வேலை விஷயம். எஸ்டேட் கூட்டு போயிட்டு டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க. டிரைவிங் எல்லாம் தெரியும்ல? தெரியுங்க. இந்தாப்பா, உனக்கு ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட தெரியும்னு உண்மையை சொல்லுரு. இப்படித்தான் போன வாரம் ஒருத்தன் எனக்கு கணக்கு எழுத தெரியும்னு பொய்ய சொல்லி சேர்ந்துட்டான். கணக்கு எழுதுனா மொத்தத்துல 2,02,000. அது என்னப்பா 2,02,000 கேட்டேன். பிள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டிட்டேன். நான் இல்லைங்க, நல்ல வண்டி ஓட்டுவேன். வெரி குட். ஓட்டம் தூங்கிடுவேன். கிருஷ்ணா என்னால என்ன? ராதை. பகவானுக்கு ஏதுமா வயசு? கிருஷ்ணா, இது எனக்கு சின்ன வீடு. சின்ன வீடா? அது பொண்ணு லட்சணமா இருக்குது. இருக்கிறதுக்கு சின்ன வீடுன்னு சொல்ல வந்தேன். அதனால நானும் ராதாவும் வெளியில படுத்துக்கிறோம். நீ சௌரியமா உள்ள படுத்துக்க. என்ன நல்லா இருக்காது? நானும் ராதாவும் உள்ள படுத்துக்கிறோம். நீங்க கிருஷ்ணா ஸ்லிப் ஆஃப் தி டங். நீங்களும் உங்க பேத்து உள்ள படுத்துக்காங்க. நான் வெளியில இருக்க கட்டல ஹாயா வானத்தை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொன்னியே, அதான் சரி. ராதா, கிருஷ்ணனுக்கு வெளியே படிக்க போடுமா? அதுக்குள்ளே நம்ம தாங்க முடியல. இதுவே போதும்,
போ சாமி. போ மாட்டா சாமி. போயிட சாமி. போ மாட்டா சாமி. கேளு சாமி. கேட்க மாட்டா சாமி. தாதா இங்க என்னமா சத்தம்? போடி 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 பின்னாடி போ. நீ கிட்ட இங்க ஒளி வரேன். போ கட்டில் கடியில. தாதா என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா? அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாளியா? பெருச்சாளி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே, எப்படி வந்திருக்கும்? நாளைக்கு போய் வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாளி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா பக்தா நீ இங்க? இங்க நீ எங்க? இங்க என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறிய? அம்மா கட்டிலுக்கு என்ன பண்ற? அது வந்து பெருச்சாளி வந்தது. கிருஷ்ணா நீ தூணிலும் இருப்ப, துரும்பிலும் இருப்ப, ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ, மெத்த போட்டோ, தலானி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாந்திரல படுத்திருக்கிய, நல்லா இருக்கா? நான் மேல படுத்துக்கறேன். அது ரொம்ப மோசம், வெளியே போயிடுவோம். வா வா போ போ போ. அப்பா தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாடா. ஐயோ சின்ன வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சாரை கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது பாஸ்? ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதா இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார் இந்த போட்டோல இருக்க ஆள பாத்தீங்களா? அட நேத்து காலையில தாங்க இவர நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார், இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீ என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. தேங்க்ஸ் சார். வாடா வாடா. பாஸ் இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல் சொல்லல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்ற? கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா, வந்து அமைக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்கா தான் வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். மாதிரி குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சிங்க? பின்ன தம்பி லவ் பண்றது நானு, வந்திக்குது இவனா? தப்புதான். தப்புதானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி வந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா. அருமையான ஐடியா. என்னப்பா அது நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட்டாடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நடு ரோட்ல சீட்டாடுறது நியாயம் இல்லதான். Oh, my God.
Marvelous, my boy, marvelous. Come on!